அண்ணாவுக்கு பிறகு போயிடும் நினைச்சான். அதை விட வலிமை வாய்ந்தவன் வந்தான். கலைஞரோடு போயிடும் பார்த்தா அவருக்கு ஒத்த வயதுடையவர் தளபதி வந்து சேர்ந்திருக்காரு. அவரோடு போகமாட்டான். நாளைக்கு அவன் மகன் உனக்கு வந்து சேர்ந்துட்டான். இது ஒன்றும் ஆற்றல் கட்சி அல்ல. இந்த கட்சிக்கு என்ன அந்த ட்ரெயின் கொடுத்த உடனும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை அடியில் இருக்க தொண்டன் இருக்கிறானே அவன்தான் அதற்கு பலம். அந்த தொண்டனை வாடாமல் வருத்தப்படாமல் முகஞ்சொடிக்காமல் அவன் சலிக்காமல் இருந்து பார்த்துக் கொள்வதுதான் அவனுக்கு மேலே வளர்ந்திருக்கிற கட்சி தொண்டன் செய்கிற வேலை. அந்த வேலையை மட்டும் செய்துவிட்டால் என்பது இந்த ஒவ்வொரு நம்மை அசைக்க பார்க்க முடியாது. அது மோடி ஆனாலும் சரி, மாதா இருந்தாலும் சரி, ஆடி ஆனாலும் சரி, முப்பு போடி ஆனாலும் சரி, எதுவானாலும் அசைக்க முடியாது. எழுதி வச்சு கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், பார்லமெண்ட்ல போன முறை ஜெயிச்ச அதே அளவுக்கு இந்த கொச்சி இந்த வார்த்தை அணி ஜெயிச்சு காட்டும். 40-40 கேளு, அதான் வாய்ப்பாடு. அது வெளியிலேருந்தாலும் வந்துடும் வாய்ப்பாடு, வந்துடும். 40-40 அதான் வெற்றியை கொடுக்கக்கூடிய சக்தி அது உண்டு. என்னை ஒரு நாள் எதிர்பாராமல் ஸ்பீக்கர் ரூமில் பிடித்துக் கொண்டார். பா என்னோடு என்ற படுத்து போனேன். அவர் ரூமுக்கு அழைச்சிட்டு போனார். விட்டார். எங்கள் அப்பா இறந்து பற்றி சொன்னார். அப்பா இறந்துட்டாராமே எனக்கு சொல்லலையே என்னார். எங்கள் அப்பா 13 எலெக்ஷன் போது இறந்து போயிட்டார். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு ஓட்டு போட வேணாம்னு சொன்னீங்களே, ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு சொன்னேன். சத்தி சார் விடு விட போட்ட உடனே நான் என்ன சொன்னாலும் கேட்பேன். இல்லைன்னா நிச்சயமாக கேட்பேன். தவற மாட்டேன். என்ன சொன்னாலும் கணக்கு குறினாலும் பூச்சிவேன். அப்படின்னா நான் சொல்லுச்சு நேராக நான் உட்கார லட்சுமி சொல்லுவேன். அங்கே போய் உட்கார். நான் வந்து உன்னை என்ன மந்திரினாலும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் முடியாது. அது ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு கொள்கை உண்டு. எனக்கு என்ற ஒரு நன்றி உண்டு. நன்றி என்று பார்த்தால் என் நன்றி உங்களுக்குத்தான் முதல் நன்றி. ஆனால் கட்சி என்று பார்த்தால் திமுக தான் என்னுடைய கட்சி. இங்கே ரொம்ப நேரம் வாழ்ந்து நடந்த பிறகு கடைசியில் கேட்டார், கடைசியாக என்ன சொல்கிறார் என்றார். என் கட்சி திமுக, என் தலைவர் கலைஞர் சொன்னார். அதான் அது பின்னால் இருக்கிற சேர ஒரு உழைச்சிட்டு என் முன்னால் வந்து நின்னார். அப்போ நான் யார் இருந்தேன், நீங்கள் தான் வாழ வைத்த தெய்வம், வணக்கத்துக்கொண்டிருக்க கெட்டியாக அணைத்து கொண்டார். அது எல்லோருக்கும் சொல்லுவார். நான் அவனை என்னவோ நினைத்தேன், எவ்வளோ உறுதி வாய்ந்தனாக துறைமுருகன் இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை என்று சட்டமன்றத்திலே சொன்னார். என் தம்பி துரைமுருகன் எவ்வளவு மன உறுதி வாய்ந்தவன் என்பதை நான் அறிவேன் என்று சொன்னார். ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கிற இடத்தெல்லாம் ஓடுகிறவன் எச்சரிக்கை ஓடுகிறான். நாய்க்கு சமமானவன்